ப்ராப்டி சகா சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நார்த் இந்தியன் ஸ்வீட் பார்க்க போகிறோம் அதோட பேர் ஷாகி துக்குடா அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது டபுள் கம் மீத்தா வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஒரு பேக்கெட் ப்ரெட் எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஹாஃப் கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு ஏழு பாதாம் ரெண்டும் ஏலக்காய் கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை அப்புறம் அரை லிட்டரு பால் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட சைடில் இருக்க க்ரஸ்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணி எடுக்கணும்னு உங்களை கட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு மூணு நாலு ப்ரெட்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சைடில் இருக்கிறத கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த க்ரெஸ்ட்டோட டேஸ்ட்டு கசப்பாக இருக்குன்றனால அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதை கட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த ப்ரெட்டை எப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதாவது டயாக்னலில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ பாலை காய்ச்சுவோம் நல்லா பால் காயணும் அரை லிட்டர் பால் நல்லா காய்ச்சிக்கோங்க இப்போ ஏலக்காவை நுணுக்கி எடுத்துப்போம் இந்த மாதிரி பொடியாக்கி அந்த பாலில் ஆட் பண்ணுங்க ரெண்டு ஏலக்காவை பண்ண நுணுக்கி அந்த பாலில் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு சுகரை ஆட் பண்ணி அந்த பால் நல்லா கொதிக்கட்டும் அது பாதி அளவு ஆகட்டும் அது வரலாம் அது அங்கே பாயில் ஆகிட்டு இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பார்ப்போம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட்டை எடுத்துப்போம் அதை ஒரு பேனில் நெய் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம் அதுதான் அந்த ஸ்வீட்டுக்கு ரிச்னஸ் கொடுக்கும் ஸோ அந்த பேனில் நெய் ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதை ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான் நான் இங்கே டீப் ஃப்ரை பண்ண போகிறேன் ரெண்டு மூணு பீஸா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் பேனில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ நான் இப்போ இங்கே நாலு பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணுறேன் ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும் கோல்டன் ப்ரௌனிஷாக வரணும் ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு திருப்பி விட்டு இன்னொரு சைடு ஃப்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு சைடு கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு நான் நெக்ஸ்ட் சைடு திருப்பி விட்டுருக்கேன் அந்த சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வேண்டாம் எடுத்து வச்சிடுவோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரெட்டை போட்டு இந்த மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம் இங்கே பாருங்கள் எல்லா ப்ரெட்டும் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம் ப்ரெட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கங்க சுகர் சிரப் ரெடி பண்ணலாம் அந்த கடாயில் நம்ம எடுத்து வச்ச ஹாஃப் கப் சுகரை போட்டுக்கங்க அதோடு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தேவையான சுகர் சிரப்பு கிடச்சிரும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த சுகர் சிரப்பை உங்களோட ஃபிங்கரில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் கம்பிப்பான அளவுக்கு தேவையில்லை இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நமக்கு தேவையான சுகர் சிரப் கிடைச்சிருச்சுன்னா நம்மளோட டபுள் கம் கம்மே தான் ஆக போகுதுன்னு அர்த்தம் நீங்க பாருங்க ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட்டில் இப்போ நீங்கள் சுகர் சிரப்பை எடுத்து மேலே ஊத்துங்க எல்லா சைடும் பண்ணுற மாதிரி சுகர் சிரப்பை ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற மில்கை ஆட் பண்ணிக்கலாம் அந்த மில்க் ஆ ஆயிருக்கணும் நல்லா அது பாயில் ஆகி நம்ம ஹாஃப் லிட்டர் எடுத்துருந்தோம் அது அட்லீஸ்ட் கால் லிட்டர் வர அளவுக்கு நம்ம பாயில் பண்ணியிருக்கணும் இப்போ அந்த பாலை அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம் ஊற்றும் போது எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் அந்த ப்ரௌன் கலருக்கும் ஒயிட் கலருக்கும் பார்க்கும்போது சாப்பிடணுன்ற ஆசை வருது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் திராட்சை இது எல்லாத்தையுமே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதை அந்த ஸ்வீட்டுக்கு இன்னும் ரிச்னஸ் தரும் இப்போ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்வீட் பார்க்கலாம் இது ஒரு மகலாய ஸ்வீட் இதை இன்ட்ரோ பண்ணது யாருனா பாபர் ஷாகித்து கொடாவோட மீனிங் என்னன்னா ராயல் பைட் ஆர் ராயல் பீஸ் அதாவது ரொம்ப ரிச்சான ஸ்வீட்னு சொல்கிறாங்க பார்க்கும் ரொம்ப எம்மியாக ரிச்சாக இருக்கல ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக வரும் சாப்பிட்டு பார்த்து உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ